ஹாய் ஹலோ சார் நம்ம இப்போ டிஎன்பிசியில் பிவிஎஸ்இ கொஸ்டின்ஸாக சார் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சஸ் முக்கியமாக சென்சஸ்ன்றது பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுவாங்க இது எப்பயுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் சார் எஸ் இப்போ சாதிவாதி கணக்கெடுப்பு இந்த கொஷின்ஸும் டிஎன்பிசியில் வரும் ஆனால் எப்போயாவது உதட தான் வரும் பட் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கேள்வியாக அமைஞ்சிடும் சார் சாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம படிக்கலையே இது கேட்டுட்டாங்களே அப்படின்ற சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுடும் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பிவிசி கொஸ்டின்ஸ்லாம் கவர் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சாதிவாதியான கணக்கெடுப்பு எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆனால் இந்த முடிவை வெளியிடலை ஸோ மத்திய அரசு தான் எடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் தான் எடுத்தாங்க ஆனால் இந்த முடிவை வெளிவிடலை அப்படின்றத நாம் ஷோ தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே சார் ஓகே அதுதான் அங்கே பாக்கலாம் கொஸ்டின் பாருங்களேன் சமூக பொருளாதார ரீதியிலான சாதிவாதி கணக்கெடுப்பை மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாடு முழுவதும் நடத்தியது குறிப்பாக சொல்லணும்னா இதை தான் எஸ்இசிசி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்இசிசி அப்படின்னா சமூக பொருளாதார ரீதியிலான சாதிவாதி கணக்கெடுப்பு இது ரெண்டு ஃபேஸாக நடந்தது சார் அதாவது ரெண்டு பகுதியாக நடந்தது ஒன்று ஒன்று கிராமப்புறத்தில் நடந்தது இன்னொன்று நகர்ப்புறத்தில் நடந்தது ஸோ இந்த இந்த கொஷின்ஸ் தான் சமீபத்தில் கேட்டிருக்காங்க இது முக்கியம் ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை சார் இங்கே இப்போ அங்கே பென்சிலில் இந்த இடத்துல லைட்டாக கொடுத்துருக்கேன் இப்படி தான் ஒரு குரூப் ஒன்றில் கேட்டாங்க என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று நாற்பத்தொன்று ஐம்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்படி ஏத கொடுத்துட்டு இந்த பக்கம் நேமை கொடுத்துட்டாங்க ஸோ இது என்னென்னு அப்போ தான் வந்து தேடி பார்த்தா இது சென்சஸ் எடுத்தப்போ அங்கே யார் வந்து தலைவராக இருந்தாங்க ஸோ இப்போ அந்த சென்சஸ்க்கான ஆணையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர்னு சொல்லுவோம்ல இதை தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ராஜமௌலி இருந்தார் இது நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலானது தெரியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வெளிவதப்போ யார் வெளியிட்றாங்களோ கரெக்டாக அந்த பேரை நம்ம படித்து வச்சுக்கலாம் சார் ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ராஜமௌலி தான் இருந்தாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான கேள்வி ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று இவர் கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பொது பதிவாளர் இப்படிதான் கேட்டிருந்தாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய பொது பதிவாளர் பதிவாளர்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் தான் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆரிய கோபாலசாமி இந்த கோபாலசாமியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை தான் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஆரிய கோபாலசாமின்னு கொடுத்துருக்கோம் அப்போதும் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்றுன்னு சொன்னால் அப்போல்லாம் இந்தியா சுதந்திரம் வாங்கலை அப்போ பிரிட்டிஷார்கிட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவாளதாக இருந்தது யாருன்னா எம் டபிள்யூஎம் இட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எம் டபிள்யூஎம் இட்ஸ் இதுக்கும் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் யார் வந்து மக்கள் தொகை பதிவாளதாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் கேட்டிருக்காங்க இந்த நபர் வந்து ஜேஹெச் ஹெச் அவங்க பேர் என்னன்னா ஜேஹெச் ஹட்சன் அப்படின்னு சொல்கிறோம் இது எதுக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக இருந்தது ஜேஹெச் ஹட்சன் அப்படின்னு சொல்கிறோம் ஹட் ஹட் ஹட்டன் சாரி ஹட்டன்னு சொல்கிறோம் ஹட்டன்னு சொல்கிறோம் ஓகே சார் இப்போ இந்த ஹட்டன் காலத்தில் என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் எஸ் அதாவது பத்தாண்டு பத்தாண்டுகளுக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் எடுத்தாங்க இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ஆனால் இது வந்து இந்தியா முழுக்க எடுக்கலை சில பகுதிகளில் மட்டும்தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னில் ஃபன்பதிப்பு வந்து ஃபுல்லாக இந்தியா முழுக்க எடுத்தார் இதுவும் டிஎன்பிசி கொஷின் தான் சார் இதனால் சொல்லலை ஓகேவா ஏன்னால் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சுடுவீங்க அதனால் நான் சொல்லலை எஸ் ஆனால்

நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது டூ நாற்பத்தாறு நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் முப்பத்தி ஒம்போது டூ நாற்பத்தஞ்சு இந்த விஷயத்தில் இரண்டாம் உலகப்போது நடக்குது இந்த இதுவும் கொஸின் தான் சரி இரண்டாம் உலகப்போது எப்போ நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது டூ நாற்பத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வருது இந்த இரண்டாம் உலக உலகப்போதால் இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு நம் எடுக்கவே முடியல ஸோ எடுத்தாலும் சென்சஸ்லாம் தப்பு தப்பாக வருது செலவும் அதிகமாச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க யா யாருன்னா அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யார் மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர் இருந்தது எம்டபிள்யூஎம் இட்ஸ் சொல்லியிருக்காரு ஸோ கொஸ்டின் நாற்பத்தொன்னில் யார் மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பாளருன்னா எம்டபிள்யூஎம் இட்ஸ் இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இது சார் ஓகேவா ஸோ இந்த உலகப்போதால் சாதிவாதி பற்றி தகவல் இடம்பெறல ஆனால் அதுக்கு முடிவு முப்பத்தொன்று வரைக்கும் தெளிவாக இடம்பெற்றது இதையும் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னுல தெளிவாக இடம்பெற்றதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்தே இந்த சாதிவாதியான கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதி மக்கள் தான் அதிகம் இந்த ஜாதி மக்கள் கம்மி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கம்மியாக இருக்கிறவங்கள கண்டுக்க மாட்டாங்க அரசியல்வாதிகள் ஓட்டு கம்மி தானேன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க இல்லை இனக்குழுக்குள்ளேயே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமான பாயிண்ட் சார் ஓகே இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாடு அரசு அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சாதிவாதியான கணக்கெடுப்புக்கு அமைத்த குழு என்ன இதெல்லாம் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க என்னன்னா ஜே ஆர் அம் பசாங்கல் அவர் பேர் என்னன்னா அம் பசாங்கல் அப்படின்னு சொல்லணும் இந்த அம் பசாங்க ஞாபகம் வச்சுக்கணும் பக்கத்திலே கர்நாடகாவும் ஒரு ஆணையம் அமைச்சிருக்காங்க அந்த ஆணையத்துக்கான தளபதி வெங்கடசாமி எஸ் அந்த ஆணையத்துக்கான தலைவர் யாருன்னா வெங்கடசாமி தான் தமிழால் தான் அங்கேயும் உயரதிகாரியாக இருந்துருக்காரு ஸோ வெங்கடசாமின்றது கர்நாடகா ஜே ஆ அம்பசாங்கர்ன்றது தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க இது வெரி வெரி இம்பான பாயிண்ட் சார் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்